வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை. முதலமைச்சர் தலைமையில் முக்கிய ஆலோசனை. சென்ற 2021 நடைபெற்ற சட்டசபை பொறுத்தேர்தலின் போது அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக தீவிரமாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தன. அதுவும் அப்போதைய ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை பிடிப்பதற்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டது. அதோடு பல கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளையும் வழங்குது. இதில் குறிப்பிடத்தக்க வாக்குறுதி என்னவென்றால், மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1500 ரூபாய் என்ற உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று அதிமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் முதலில் இந்த குடும்ப தலைவிகளுக்கு உரிமைத்தொகை திட்டத்தை அறிவித்தது கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுக அவர்களை பின்பற்றி திமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில், அதாவது நேற்று காலை, அமைச்சரவை கூட்டம் ஆரம்பமானது. இந்த வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் வரும் 9ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் ஆரம்பிக்க உள்ளது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை, புதிய அறிவிப்புகள், தமிழக அரசின் திட்டங்களின் பலன் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவுள்ள அம்சங்களை இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. சட்டசபை மரபின் அடிப்படையில் ஆளுநர் உரைக்கு அமைச்சர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும். அதன்படி ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அத்துடன் சென்ற கூட்டத்தொடர்களில் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை என்ன, மேலும் இந்த வருடத்தின் முதல் கூட்டத்தொடரில் அறிவிக்கவுள்ள துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 உரிமைத்தொகை வழங்க திட்டம் குறித்தும், டாஸ்மாக் மதுமானங்களின் விலையை அதிகரிப்பது குறித்தும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடர்பான அறிவிப்பு எதிர்வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.